வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த பெயிண்டிங் இல்லை. இன்றைக்கி பார்க்க போகிறது நான் பெயிண்டிங்காக யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் அண்டு பொருட்கள் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்மளே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நிறையா டிராயிங் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கள் போடுவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். மறந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டோம். இப்போ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன், போஸ்டர் கலர். இது நான் இது மாதிரி நிறையாவது வாங்கிட்டேன், முடிய வாங்கிட்டே தான் இருக்கேன். இப்போ கூட முடிஞ்சு போச்சு, புதுசு தான். இது வந்து அது வந்து அக்ரலி கலரு, அடுத்து போஸ்டர் கலரில் கொஞ்சம் பெருசு பார்த்தீங்கன்னா தெரியும். இது தான் நான் யூஸ் பண்ணுறேன் கலர். நீங்கள் கலர் நம்ம கமெண்ட்லாம் கேட்டு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னு. யூஸ் பண்ணுற கலர் இது தான் பாருங்கள். அதை பார்த்தா தெரியுதா, போஸ்டர் கலரும் ஒரு அக்ரலி அக்ரலி கலர் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வச்சு தான் நான் இந்த மாசான ட்ராயிங்லாம் போட்டுக்கிருக்கேன் பாருங்கள். மஞ்சள் கலர் திறந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாதாரண ஒரு திக்கு இல்லாமல் கரெக்டாக சூப்பராக இருக்கும். அடுத்து இதுதான் அக்ரலி கலரு. இது வந்து அந்த முதல்ல காமிச்ச கலர் வந்து நம்ம வந்து பெயிண்டிங் யூஸ் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருக்காது, பளிச்சு நம்ம மேலே லைட் அடித்தோம்னா பளிச்சுன மேலே அடிக்காது. ஆனால் இப்போ காமிச்ச அக்ரலி கலர் வந்து லைட் அடித்து அது நம்ம மேலே எதிரொலிக்கும், பளிச்சுன்னு அடிக்கும் அந்த கலரு. அடுத்து ஒரு பென்சிலு, டூபி பென்சிலு, ஒன்று அப்சரா சாதா பென்சிலு பாருங்கள். டூபி பென்சில் இருந்தால் போட்டிருக்கா. அடுத்து லப்பரு, அது சின்ன அழிச்சு அழிச்சு பாருங்கள் சுருங்கி போச்சு. அடுத்து இது தானே சார்ட்டை கட் பண்ணுறதுக்கு, பென்சில் செய்வதற்கு, இது ஒன்று சும்மா கிடக்கும். அடுத்து ஒரு கத்தரிக்கோள் கிடக்கு. இது நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு, ஒரு நாலாக அஞ்சு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு தான் இப்போ நான் அந்த ட்ராயிங்லாம் போகிறேன். இதை தான் ப்ரெஷ்ஷாக வச்சுக்குவேன், ஏன்னா ப்ரெஷ் எதுவும் மடங்கி போயிடக்கூடாதுன்னு இதை தான் வச்சுருப்பேன் பாருங்கள். எத்தனை, ஒன்று ரெண்டு நாலு ப்ரெஷ்ஷா, அஞ்சு ப்ரெஷ் தான் இருக்குது. இதை வச்சு தான் நான் அந்த ட்ராயிங்ஸ்லாம் போடுறேன், பெயிண்டிங்ஸ். எனக்கு ட்ராயிங் வரைய நேரம் கிடைக்கல, அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். நாளைக்கு உங்களுக்கு சிவகார்த்திகேயன் ரஜினி முருகன் உள்ள கெட்டப் வரும், அந்த ட்ராயிங் பண்ணுறான் பாருங்கள். அடுத்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா வேறு என்ன, கோவலை. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கலரில் இதில் தான் தண்ணி ஊற்றி வச்சுக்குவேன். தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு இதில் என்ன எடுத்து இதுன்றது கலக்கி இதுன்றது. இதுதான் என்னோடய பேடு, இது பேடு மாதிரியாக இருக்குது. பேடில் அப்புறம் ஒரே பெயிண்டை ஊற்றி மிக்சிங் பிளேட்டாக மாற்றி வச்சுருக்கேன் பிளேடைய பேடையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப மோசமாக இருக்கா. வேறு என்கிட்ட என்ன இருக்குது, இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா நான் என்னுடைய ஸ்கூலுக்காக வரைஞ்சி கொடுத்து வச்சுருக்கேன். இனி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, இது நான் வரைஞ்சது தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோட்டோ நினைக்காதே, நான் வரைஞ்சது தான். கீழே பாருங்கள், ஹரிராஜ் பேர்லாம் போட்டிருக்கு. இது நான் வரைஞ்சது தான், இதுவும் இந்த மாதிரி உள்ள கலரில் தான் வரைஞ்சது. அதை ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஸ்கூல் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு மாசாக இருக்கா எப்படி நிஞ்சுன்னு கமெண்டில் மறந்துடா பதிவு பண்ணுங்கள். இந்த ட்ராயிங்கு சூப்பராக இருக்கா, ஃப்ரேம் போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்கூலில் கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.